வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மணி நிலவரப்படி 35.34% வாக்குகள் பதிவு. மாநகராட்சிகளில் மந்தம், பேரூராட்சிகளில் விறுவிறு வாக்குப்பதிவு. சென்னை மாநகராட்சியில் பகல் ஒரு மணி நிலவரப்படி 23% வாக்குகள் மட்டுமே பதிவு. கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் 50%க்கும் மேல் வாக்குகள் பதிவாகின. சென்னையில் வரிசையில் நின்று வாக்களித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஓ பன்னீர்செல்வம், ராமதாஸ், சீமான் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். சென்னை நீலாங்கரையில் வாக்களித்தார் நடிகர் விஜய். குஷ்பு, அருண், விஜய் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மதுரை மேலூரில் ஹிஜாப் அணிந்து வந்த வாக்காளருக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக முகவர் வெளியேற்றம், நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் விளக்கம். கோவை ராமநாதபுரத்தில் திருமண மண்டபத்தில் திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்ததாக புகார். அதிமுக பாஜகவினர் வாக்காளர்களை உள்ளே வைத்து கூட்டியதால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் பொம்மிடியில் பேருந்தை நிறுத்திவிட்டு சென்று வாக்களித்த ஓட்டுநர். ஓட்டு போடுவதற்காக அமெரிக்காவிலிருந்து காஞ்சிபுரம் வந்த வாக்காளர். கல்லூரி பேராசிரியர்களுக்கான நெட் தேர்வு முடிவுகள் வெளியீடு, யுஜிசி இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த ஆண்டு மும்பையில் நடைபெறுகிறது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூட்டம். 139வது ஒலிம்பிக் கமிட்டி கூட்டத்தில் ஒப்புதல்.